என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து தமிழ்நாட்டை விட்டு வந்து ரொம்ப வருஷம் ஆகிடுது. அதனால் வந்து சினிமா தியேட்டரில் போய் தமிழ்நாட்டில் சினிமா பார்க்குறதுங்கிறது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கல. அதனால் வந்து அந்த தமிழ் சினிமா ஹீரோக்களை வந்து தெலுங்கில் டப் பண்ணுறாங்க பாருங்கள். நான் பார்க்க விரும்புறதில்லை, ஏன்னா அது தமிழில் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எனக்கு உண்டு எப்போவுமே. அதனால் வந்து இப்போ விஜய், அஜித் இந்த மாதிரி இவங்க படங்கள்லாம் தெலுங்கில் டப் பண்ணும்போது நான் பார்க்க மாட்டேன், டிவியில் வந்தால் மட்டும் பார்ப்பேன். எனக்கு என்னவோ தெரியலைங்க, இத்தனை வருஷமாக எனக்கு வந்து அந்த விஜய் சினிமா பார்க்குற எனக்கு சான்ஸு கிடைக்கல. டிவியில் போடுறாங்க தான், நான் என்னமோ பார்க்க முடியல. எனக்கு ஏதோ ஒரு வேலையிலையோ இல்லை வெளில போகிறதுலையோ இல்லை வேறு ஏதாவது சேனலில் ஏதாவது பார்த்துட்ருக்கறனாலையோ ஏதோ ஒரு காரணத்தினால அது வந்து பார்க்க முடியாமலும் போயிடுது. அது போன மாதத்தில் வந்து வாரிசுன்னு நினைக்கிறேன் அந்த படத்து பேர். அது ஏதோ ஒரு சினிமா டிவியில் போட்டாங்க, வாரிசா ஏதோ ஒரு சினிமா, வாரிசுன்னு தான் நினைக்கிறேன். அது வந்து போட்டாங்கன்னு சொல்லிட்டு முதல் நாள் அட்வைஸ்மெண்ட் வந்தது. பார்த்த உடனே சரி, இந்த விஜய் சினிமா எப்படி தான் இருக்குது பார்க்கணும், இவ்வளோ பெரிய ஹீரோவாக இருக்காரு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து பார்த்தேன். ஒரு 3 மணி நேரம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து வரும் இல்லைங்களா, பார்க்கப்ப உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 20-25 வருஷமாக ஹீரோவாக இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. வந்து ஃபஸ்ட் டைம் அவர் படம் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். பார்க்கும்போது அந்த அவர் ஃபஸ்ட்டு படத்தில் எப்படி இருந்தாலோ எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ பார்த்தா இப்போ தான் வந்த இளம் ஹீரோ மாதிரி ஒரு யங் லுக்கு அவருக்கு இருக்குங்க. அது ரொம்ப அந்தளவுக்கு பாடியை மெயின்டைன் பண்ணணுன்னா எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும் உடம்புக்கு, எவ்வளோ எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணணும், எப்படி சாப்பிடணும், அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எவ்வளோ எடுத்துப்பாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ நானும் தான் ஒரு 4-5 மாதம் யோகா கிளாஸுக்கு போகிறேன். இப்போ மொத்தத்தில் 82 கிலோ வந்து 80 கிலோ வந்திருக்கேன். நான் இனிமேல் நான் வந்து தொப்பையை குறைச்சி இனிமேல் கையில் இருக்க சதையெல்லாம் குறைக்கணும்னா எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியல. அது மாதிரி இருக்குது. அது மாதிரி இருக்கும்போது இவங்கெல்லாம் எப்படி இப்படி ஒரு 20 வயசு பையன், 25 வயசு பையன் மாதிரி உடம்பு வச்சுருக்கிறாருங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதனால்தான் அவங்க இது மாதிரி பெரிய ஆளுங்களா, பெரிய ஹீரோவாக ஆகுறாங்களே என்னமோ தெரியல. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.